அமெரிக்காவில் ஒரு பிரிண்ட் அவுட் கடைன்னு நீங்கள் போனீங்கன்னா அதுவே ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளே எலக்ட்ரானிக்லேருந்து ஸ்டேஷ்னரி, ஹோம் அக்சசரிஸ் எல்லாமே இருக்கும். ஏதாச்சும் ஒன்று தூக்கிட்டு வராமல் வர முடியாது. சைடில் இது ஒரு ஓரமாக வச்சுருப்பாங்க இந்த பிரிண்டிங் மிஷினை. அதுக்கு கூட ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மளே போய் பிரிண்ட் அவுட்டை டீட்டெயில்ஸை கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க, நம்ம அந்த மெயிலுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடணும். என்ன பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு ஃபார்வர்ட் பண்ணோம்னா அது அந்த டேப்பில் டிஸ்பிளே ஆகும். இந்த டேப்பில் நம்ம என்ன டாக்குமெண்ட்டுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதோட ஷீட்ஸ் எத்தனை வேணும், 5 ஷீட்ஸ் வேணும்னா அத்தனை ஷீட்ஸை கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணிடலாம். ஒரு ஷீட்டோட ஃப்ரண்ட் பேஜ் மட்டும்னா 20 சென்ட்ஸ் வரும், ரெண்டு சைடும்னா 40 சென்ட்ஸ் கிட்டே வரும். ஸோ $1 நீங்கள் வந்து 5 ஷீட்ஸ் எடுக்கலாம். $1 நம்ம ஒரு காசுக்கு 80 ரூபா, 5 ஷீட்டு 80 ரூபா, 80 ரூபா கிட்டே வரும். மோஸ்ட்டாக இங்கே வந்து பிரிண்டர் வச்சுருப்பாங்க. பிரிண்டர் வைக்காதவங்க நம்ம இப்போ தான் போய் பிரிண்ட் எடுத்துக்கணும். இதுக்கு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் போயே ஆகும், வேறு வழியே.